மகால் பார்லிமெண்ட்லாம் விற்பனைக்கு இருக்குது. யாருன்னா வாங்குறீங்களான்னு நம்மக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தான் நம்மளில் பலருக்கு தோணும். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் தாஜ்மஹால், செங்கோட்டை, பாராளுமன்றத்தை வெளிநாட்டவருக்கு விற்ற இந்தியாவின் சிறந்த கான்மேன்னு அழைக்கப்படுற ஒரு கிரிமினல் நட்வர்லால் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மித்திலேஷ்குமார் ஸ்டீவர்ட்ஸா பெரும்பாலும் நட்வர்லால்னு அழைக்கப்படுற இவர் 1912ஆம் ஆண்டில் பீகாரில் பங்காரா என்ற கிராமத்தில் தான் பிறந்தார். சட்டப்படிப்பு முழுமையாக முடித்த இவர் ஃபோர்ஜரி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி ஒரு கோர்ஸ் முடித்தார்னு தான் சொல்லணும். இவர் கிட்டத்தட்ட 50 முறை மற்றவர் போல் ஆள்மாறாட்டம் செஞ்சு நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வெறும் கையெழுத்து மட்டுமே ஆதாரமாக கொண்ட அந்த காலகட்டத்தில் மற்றவங்க கையெழுத்தை துல்லியமாக போடுற ஒரு வித்தையை கற்று வச்சிருந்தார்னு தான் சொல்லணும். இதை வச்சு இந்தியாவில் மிகவும் பிரபலமான இடங்களை வெளிநாட்டவருக்கு விற்றுருக்காரு. அதனோட பட்டியல் ரொம்பவே பெருசு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தாஜ்மஹால், செங்கோட்டை, கவர்னர் மாளிகை, பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு ரொம்பவே பெருசு. இதில் என்ன இன்னும் வேடிக்கையான விஷயம்னா தாஜ்மஹாலை 1 தடவை இல்லை 3 தடவை விற்றுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸை அதனோட 545 மெம்பர்ஸோடு சேர்த்து விற்றுருக்காரு. இவரை கிட்டத்தட்ட 8 மாநிலத்தில் வெவ்வேறு வழக்குகளை தேடப்பட்டு வந்ததாகவும் மொத்தமாக 100 வழக்குகளை இந்தியா முழுவதும் இவர் மேலே போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவரோட குற்றங்களுக்கு தண்டனையாக 113 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. ஆனால் இவர் அதிகபட்சமாக 20 வருஷம் மட்டுமே சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. இவரை 9 முறை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகவும் சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்திருக்காரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவர் 1 தடவை ஜெயிலில் இருக்கப்ப போலீஸோட யூனிஃபார்மை திருடி ஜெயிலை விட்டு மிகவும் சாதாரணமாக நடந்து வந்து தப்பிச்சிருக்காரு. இவர் கடைசியாக 1996ஆம் ஆண்டு 84 வயசு ஆகிறப்போ கான்பூர் ஜெயிலிருந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறப்ப நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இவர் தப்பிச்சிருக்காரு. போலீஸோட பாதுகாப்பில் போன இவர் 84 வயசுலேயும் தப்பிச்சிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இதுவே இவரை போலீஸ் கடைசியாக பார்த்ததா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் போலீஸ் கையில் அகப்படவே இல்லை. இவரோட வாழ்க்கை சம்பவத்தை தழுவி நிறைய தொலைக்காட்சி நாடகங்களும் நிறைய படங்களும் வந்திருக்கு. இந்திய சினிமாவின் ஜாம்பவான்னு அழைக்கப்படுற அமிதாப் பச்சன் மிஸ்டர் நட்வர்லால்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் சில பேரால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டதா சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 21 வயசு பையன் இந்திரபிரசாத் ஆட்டோமொபைல்ஸோட டைரக்டர்னு சொல்லி 19 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிருக்கான். இவரோட வாழ்க்கை மாதிரியே இவரோட சாவும் ஒரு சில மர்மம் நிறைந்தது தான். இவரோட லாயர் நட்வர்லால் 2009 ஜூலை 25ஆம் தேதி இறந்து போனதாக சொல்கிறாரு. இவரோட சகோதரர் 1966 இறந்ததாகவும் இவரை ராஞ்சியில் அடக்கம் செஞ்சதாகவும் சொல்கிறாரு. இவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல்னு சொன்னாலும் இவரோட சொந்த ஊர் மக்கள் இவரை ராபின் ஹுட்னு தான் சொல்கிறாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட சொந்த ஊரில் இவருக்கு ஒரு சிலை அமைச்சு இவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இவரோட குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கு 2 மனைவி இருந்ததாகவும் 1 மகள் இருந்ததாகவும் அவங்க இப்போ ராஞ்சியில் வசிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.